கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். நமது வர்ஷிப் ஃபார் ரிவைவல் யூடியூப் சேனலில் அநேக தேவதாசர்கள் நம்மளை ஆராதனைகளாக நடந்து சென்று கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் என் அருமை சகோதரன் சாமுவேல் கிங்ஸ்லி அவர்கள் நம்மளோடு இணைந்திருக்கிறார். அவரை எங்கள் மத்தியிலே நான் அறிமுகம் செய்வதிலே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். அவர் காங்கேயம் பகுதியிலே அவர் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் தாமே இனி அடுத்திருக்கிறதான நிமிடங்களை எல்லாம் கர்த்தர் தாமே இந்த ஆராதனையிலிருந்து ஆராதனை நம்மளோடு கூட இடையப்பட்டு நம்மளை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே வர்ஷிப் ஃபார் ரிவைவல் என்ற சேனலில் உங்களை சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சி மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு நான் ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பேசி முடித்த பிறகு நாம் ஒரு சில பாடலை பாடி நம்மெல்லாம் ஒரு குடும்பமாய் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகின்றோம். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் பைபிள் கையில் எடுத்துக்கோங்க, எல்லாம் எடுத்திருப்பேன் என்று விசுவாசிக்கிறேன். யோனா எழுதின சுவிசேஷம் ஆமென் 1:2 இவ்வளோ நம்ம சொல்கிறது, நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன சொல்கிறார், நான் நீ நினைவைக்கு போ என்று சொல்கிறார். யார்கிட்ட சொல்கிறாரு, யோனாட்ட சொல்கிறாரு. ஹல்லேலூயா. ஐ மீன் அதுக்கு முன்னாடி தெரிந்த ஒரு விஷயம், ஐ மீன் அவர் போக மாட்டார், நினைவைக்கு போக மாட்டார், திசை மாறி போயிடுவார். ஹல்லேலூயா. ஐ மீன் திசை மாறி போயிட்டு இருக்கும் பொழுது படகுல ஒரு பெரிய ஒரு சஞ்சலம், ஒரு பெரிய ஒரு ஆபத்து நேரிடும். ஐ மீன் அப்போது எல்லாருமே ஒன்று பண்ணி யோனாவை தூக்கி கடலில் போட்டுருவாங்க. அதாவது என்ன சொல்கிறேன்னா, படகு என்பதை நான் உலகத்தோடு ஒப்பிடுகிறேன். உலகத்தில் இருக்கின்ற மருத்துவர்கள், ஐ மீன் உலகத்தில் இருக்கின்ற எல்லா காரியங்களும் ஒரு நாள் உங்களை கைவிடும். ஹல்லேலூயா. ஐ மீன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஐ மீன் யோனாவை தூக்கி இப்போ எல்லாருமே தூக்கி கடலில் போட்டாங்க. ஹல்லேலூயா. ஐ மீன் இப்போ கடலில் போட்டோனுமே கர்த்தர் மாத்திரம் நிற்கிறாரு. ஐ மீன் ஜனங்க ஏன் யோனாவை தூக்கி கடலில் போட்டாங்க, அவனுடைய பாஸ்ட் லைஃப் வச்சு முடிந்த வாழ்க்கையை வைத்து, இவன் இருந்தான்னா நம்மளாம் சத்துருவான், பாய் உன்னை தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி முடிந்த வாழ்க்கையை வைத்து யோனாவை கடலில் தள்ளி போட்டாங்க. ஹல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்து யோனாவை காப்பாற்றினது முடிந்த வாழ்க்கைக்காக அல்ல, இனி வரப்போகின்ற மகிமையான வாழ்க்கைக்காக யோனாவை கர்த்தர் காப்பாற்றினார். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஐ மீன் முடிந்த வாழ்க்கை குறித்து கவலைப்படாதீங்க. ஐ மீன் நேற்றைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க. அடுத்த நாள் கர்த்தரோடு இணைந்திருங்கள். ஐ மீன் கர்த்தருடைய ஆயுதமாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். அவர் உங்களை மறக்க மாட்டார். தேவ குமாரன் ஐ மீன் அவர் உங்களை மறக்க மாட்டார். ஐ மீன் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யோனா 2:1 அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. ஹல்லேலூயா. யோனா மீன் வயிற்றுல போயிட்டாங்க. மீன் வயிற்றுல போய் உட்கார்ந்துக்கிட்டு என்ன பண்ணுறான்னா, ஆண்டவன் நோக்கி விண்ணப்பம் பண்ணுறான். இன்னைக்கு யோனா பாருங்க, யோனோட மைண்டில் அது இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ மீன் மீன் எவ்வளோ பெருசுன்னு அவனுக்கு அவன் யோசிக்கல, மீன் வயிற்றுக்குள்ளே இருக்கங்கிறத யோசிக்கல, அவன் யோசிச்சதெல்லாம் தெய்வத்தை மாத்திரம்தான். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த கொரோனா சூழ்நிலையில் நான் என்ன சொல்ல வரேன்றா, கொரோனா எவ்வளோ பெருசு, ஐ மீன் அதோடைய வீரியம் எவ்வளோ பெருசு. இன்றைக்கி தடுப்பூசியை மீறி அந்த கொரோனா வியாதி ஒரு சரீரத்துக்குள்ளாக வந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஐ மீன் இன்றைக்கு நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம், ஐ மீன் கொரோனாவை பற்றி மறந்துருவோம், கொரோனாங்கிற வியாதியே இல்லை. ஹல்லேலூயா. ஐ மீன் இயேசுவை நினைவு கூர்ந்து, ஐ மீன் எப்படி யோனா மீனை மறந்து மீன் வயிற்றுகளை ஜெபித்தாரோ, ஐ மீன் ஜெபிக்க முடியாத சூழ்நிலையில் ஜெபித்தாரோ, அதே போல் நம்மளும் நேரத்தில் ஜெபிக்க முடியுது. கர்த்தர் மாபெரும் விடுதலை தருகிறார். ஹல்லேலூயா. ஐ மீன் எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் இருக்கும்ல, நான் எப்போங்க ஜெபம் பண்ணணும், ஐ மீன் நான் சொல்கிறேன், எது தெரியுமா சரியான நேரம் ஜெபிப்பதற்கு, உங்களால் ஜெபிக்க முடியலை அப்படின்னு நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அதுதான் சரியான நேரம் நீங்கள் ஜெபிப்பதற்கு. ஹல்லேலூயா. ஐ மீன் யோனா ஜெபிக்காமல் இருப்பதற்கு அநேக காரணங்கள் கையில் இருக்கு, பாக்கெட்டில் வச்சிருக்கேன், மீன் வயிற்றுல இருக்கேன், நான் சாக போகிறேன், ஐ மீன் அதெல்லாம் காதில் வாங்கிக்கல, கர்த்தருக்கு முன்பதாக உட்கார்ந்தான். ஹல்லேலூயா. ஐ மீன் 3 ஆனாலும் அவருடைய மூச்சு காற்றை நிப்பாட்டுவதற்கு அவ்வளோ பெரிய மீனினாலும் முடியவில்லை, கடலினாலும் முடியவில்லை, கர்த்தர் கூட இருந்தார். ஹல்லேலூயா. ஐ மீன் இப்போது ஆண்டவர் யோனாவுடைய கீழ்ப்படியாமையை எப்படி பயன்படுத்தினார் என்று நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஐ மீன் எல்லா மனுஷங்கள்லாம் பாஸ்ட் லைஃப்பை வச்சு நம்மளை வந்துட்டு பயப்படுத்துவாங்க, மீன்ஸ் கேவலமாக பார்ப்பாங்க. ஆனால் கர்த்தர் பாருங்க, பாஸ்ட் லைஃப் வச்சு எப்படி கன் மாதிரி இருக்காருன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஐ மீன் இப்போ என்ன பண்ணுவார்னா, இப்போ எல்லாத்துக்குமே தெரிந்த விஷயந்தான், யோனா மீன் வயிற்றுல இருப்பார், மீன் வந்துட்டு வெளியே வரும். ஐ மீன் எதுக்கு யோனாவை வெளியே துப்புறக்கு, ஐ மீன் நினைவே பட்டணத்தோட கடவுள் யார் தெரியுங்களா, மீன். ஹல்லேலூயா.
அமீன். அங்க எல்லாரும் எப்படி நமக்கு கோயில் இருக்கு சிலைகள் இருக்கு அதே மாதிரி நினிவே பட்டணத்துல கோயில் சிலைகள்ல மீன் தான் இருக்கும். அவங்கள மீனை தான் தெய்வமா கும்பிடுவாங்க. மீனை பார்த்தா கையெடுத்து கும்பிடுவாங்க. கடலுக்கு போகும்போது மீன் பிடிக்கிறதுக்கு முன்னாடி கடலை கும்பிட்டு போவாங்க. அப்படி எல்லாருமே அன்னைக்கு மீன் பிடிக்கும்படியாக போகும் பொழுது என்ன நடக்குதுன்னா எல்லா ஜனங்களும் அப்படியே கடற்கரையில் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அந்த திமிங்கலம் யோனாவை வீழ்கின யோனாவை முழுங்கின திமிங்கலம் அழகாக வெளியே வருகிறது. ஹலேலூயா. இப்போ அந்த திமிங்கலம் வாயை திறக்குது. யோனா ஒரு ஜோல்னா பை போட்டு வெளியே வரான். ஹலேலூயா. ஐ மீன் வெளியே வந்து சொல்கிறான், ஐ மீன் இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க இல்லாட்டி செத்துருவீங்கன்னு சொன்னோடமே அத்தனை ஜனங்களும் முகம் கூப்பிட விழுகிறார்கள். காரணம் என்னவென்றால் ஐ மீன் எங்கள் கடலோட வாயிலிருந்து ஒருத்தன் வரான்பா, அவன் சொல்கிறத நமக்கு எதாவது நம்ம கவனிச்சே ஆகணும். ஹலேலூயா. ஐ மீன் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், ஐ மீன் கொரோனாவுடைய வாயிலிருந்து நீங்களும் நானும் வெளியே வருவோம். ஐ மீன் நம்ம சொல்கிறது இந்த உலகமே கவனிக்கும். ஹலேலூயா. ஐ மீன் இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஐ மீன் பயப்படாதீர்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கடந்த காலத்தை குறித்து கவலைப்படாதீர்கள், நிகழ்காரியங்களும் நிகழ்காரியத்தில் கர்த்தருடைய கரத்தை பிடிப்பீர் என்று சொன்னால் வரும் காரியம் ஐ மீன் நீங்கள் நினச்சவும் பார்க்க முடியாது. பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஹலேலூயா. ஐ மீன் நம் ஒரு சில பாடலை பாடி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போயிட்டோம். ஹலேலூயா. ஐ மீன் உமக்கொப்பானவர் யார் என்ற பாடலை பாடி அப்படியே கர்த்தரை துதித்து நாம் மகிமைப்படுத்த போயிட்டோம். ஹலேலூயா. ஐ மீன் பாடுவோமாம். கர்த்தாவே தேவர்களே உமக்கொப்பானவர் யார் இந்த
அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. அவருக்கு ஒப்பாக நம்மளை யாருமே நேசிக்க முடியாது. அவருக்கு ஒப்பாக நம்மளை யாருமே காப்பாற்ற முடியாது. நம்முடைய சரீரத்திற்காக, நம்முடைய சரீரின் சுகத்திற்காக அவருடைய சரீரத்தை கிழித்து அதிலிருந்து வெளியே வருகின்ற ரத்தத்தை எடுத்து என் மீது உங்கள் மீது பூசி சுகத்தை கொடுத்த தெய்வம். அவருக்கு ஒப்பாக யாருமே இல்லை, யாருமே இல்லை, யாருமே இல்லை. நேரத்தில் நான் சொல்லுகிறேன், ஆண்டவரோடு நீங்கள் சொல்லவிடுகின்ற ஒவ்வொரு நிமிடமும் வீணாய் போய்விடாது. நான் சொல்லுகிறேன் என்பதாக சொன்னது இப்போ எது தெரியுமா? சரியான நேரம் ஜெபிப்பதற்கு, எது தெரியுமா? சரியான நேரம் ஆண்டவரை துதிப்பதற்கு. ஜெபிக்க முடியாத தருணத்தில் இருப்பாய் என்று சொன்னால், ஜெபிக்க முடியாத சூழ்நிலையில் இருப்பாய் என்று சொன்னால், ஆண்டவரை ஆராதிக்க முடியாத சூழ்நிலை இருப்பாய் என்று சொன்னால், நீங்கள் இப்போ உங்கள் நிமிஷத்தை, உங்கள் நேரத்தை ஆண்டவரிடத்தில் செலவிடுங்க. ஆண்டவருடைய நேரத்தையும் நிமிஷத்தையும் இயற்கை அப்பாற்பட்ட ரீதியில் சந்திப்பார். ஒரு என்கவுண்டர் உங்களுடைய குடும்பத்துக்கு வருகிறது, ஒரு என்கவுண்டர் உங்களுக்கு வருகிறது, ஒரு என்கவுண்டர் உங்களுடைய பர்சனல் லைஃப்க்கு வருகிறது என்று நான் பேசுகிறேன். ஹாலேலூயா ரே பாஷா கதனா வைடவ ரபு ரபு ரியம் த்ரபம். ஒரு ரெண்டு நிமிஷம் கர்த்தரை துதிப்போமா? ஹாலேலூயா. அவரை நோக்கி பார்த்து அவருடைய சமூகத்தில் களி கூடுகிற ஜனமாய் அப்பா அவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே என்னுடைய நேரம், என்னுடைய காலம், என்னுடைய தகுதி எல்லாம் உம்மை வைத்தே நிர்ணயிக்கப்படுகிறது. ஆண்டவரே ரே பாஷா கதனா வைடவ ரியம் த்ரபம். எல்லாரும் இருக்கிற இடத்துல கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்வோமா? ஓ தேவ பிரசன்னம், ஆ என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், ஆ என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே. சொல்வோம், ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே. என் இயேசுவே, உம்மாவியால் ஒரு விசையா என்னை நிரப்பிடுமையா. என் இயேசுவே, உமாவியால் ஒரு விசையாவது நிரப்பிடுமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள வரையில் நான் நுழைக்கணுமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள வரையிலும் நான் நுழைக்கணுமையா. ஓ தேவ பிரசன்னம், ஆ என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், ஆ என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே. ஆமென். நேரத்தில் கர்த்தங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி. கர்த்தங்களோடு பேசினதற்காக நன்றி. எங்களுடைய ஆராதனை சுகந்த வாசனையை நீர் ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. கர்த்தங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.